இந்தியாவினுடைய தேசிய கொடியை மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம் என்று சொன்னவர் கோல்வால்கர். கெட்டிக்காரன் போய் 8 நாள் தாங்கும்னு சொல்லுவாங்க. இவங்க கெட்டிக்காரர்களும் இல்லை, யோக்கியமானவர்களும் கிடையாது. இவர்கள் வரலாறே பொய் சொல்லுகிற வரலாறு. இவர்களுடைய டிஎன்ஏக்குள்ளேயே இந்த மோசடி என்பது இருந்து கொண்டே இருக்குது. இதில் டாப் டு பாட்டம் எல்லாரும் ஒன்று தான். காந்திக்கும் கோட்சேவுக்கும் என்ன பிரச்சனைனா கொலையிட்டவருக்கும் கொலையானவருக்குமான உறவு இல்லையா? இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது மாலை போட முடியுமா? ஒரே நபர் இந்தியாவினுடைய பிரதமர் செய்வார். கோட்சேக்கு மாலை போட்டுட்டு அங்கே நான் ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்லுவார், இந்த பக்கம் நான் வந்து காந்தி சிலைக்கு மாலை போடுவேன். இப்படி ஒரு நபர் வரலாற்றினுடைய எந்த கட்டத்திலையாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்தியா முழுவதும் அவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். இரத்தங்களின் மீது மட்டும்தான் அவர்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கும், கலவரங்களின் மீது மட்டும்தான். இந்து ரக்ஷா தளம் என்கிற எங்களுடைய அமைப்பை தான் நாங்கள் அடித்தோம், நாங்கள் தான் குண்டர்கள், நாங்கள் இதை செய்வோம்னு சொல்கிறோம். இப்போ என்ன செய்வாங்க? நேற்று சொன்னவங்கள்லாம் இடதுசாரி மாணவர் அமைப்பு தான் காரணம்னு சொன்னவங்கெல்லாம் தூக்கில் தொங்கணும். அறிவு சமூகத்தை அழிக்க வந்தவர்கள் இவர். இவங்க வச்சுருக்காங்கல்ல நிறையா ஸ்கூலு, யார் ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஸ்கூலு, அதில் படித்த எத்தனை பேர் சயின்டிஸ்டாக இருக்காங்க? அவ்வளோ ரூபாயா நீ வந்து ஜேஎன்யூக்கு செலவழிக்கிற? இவர்கள் எல்லோரும் அந்நிய இந்திய பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான குரல். இது ஏங்க ஒரு கல்விக்கு செலவிடுவதை செலவு என்று பேசுறதே இருக்குல்ல, அதனுடைய பொருள் என்ன? ஜேஎன்யூ மூடணுங்கிறது தான் பாஜக நோக்கம் நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஜேஎன்யூ மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவு கருவூலமாக திகழக்கூடிய ஒவ்வொரு அமைப்பையும் இல்லாமல் செய்வோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது பெருதினும் பெருதுகள் நிகழ்வில் அணிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சிபிஎம்மின் தோழர் மரியாதைக்குரிய திரு கனகராஜ் அணிந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இடதுசாரி அமைப்புகள்லாம் ஆளுகின்ற இந்த மத்திய அரசுக்கு எதிராக பலவிதமான முழக்கங்களை கோரிக்கைகளை முன்வச்சுட்டே வந்தீங்க. ஒரு ஃபாசிச அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவினுடைய எளிய அடித்தட்டு மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் டெல்லிக்கான ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க இருக்குது. இந்த நேரத்தில் தான் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் ஒரு கலவரம் நடந்திருக்கு. இந்த கலவரத்தை இருவருமே குற்றம் சாட்டிக்கிறாங்க மாற்றி மாற்றி. உதாரணத்துக்கு இடதுசாரி அமைப்புகள் வலதுசாரி அமைப்பான ஏபிவிபி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏபிவிபின்னர் இல்லை எங்கள்டே 25 பேர் காயமாயிருக்காங்க, 11 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு இடதுசாரி அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி இந்த கலவரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? கெட்டிக்காரன் போய் 8 நாள் தாங்கும்னு சொல்லுவாங்க. இவங்க கெட்டிக்காரர்களும் இல்லை, யோக்கியமானவர்களும் கிடையாது. இன்றைக்கி இந்து ரக்ஷா தளம் என்கிற அமைப்பு தாங்கள் பொறுப்பேற்றதாக சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேறு உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று, ரெண்டாவது வந்து டெல்லியினுடைய காவல்துறை என்பது யார் கையில் இருக்குது? மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கையில் இருக்குது. அமித்ஷா கையில் தானே இருக்குது. இவங்க வெளியில் இருந்து தாக்குதல் நடத்த வந்தவங்கள்லாம் முகமூடி போட்டுக்கிட்டு வந்து தங்கள் அடையாளத்தை மறைச்சாங்க. இந்து பத்திரிகை என்ன எழுதியிருக்குன்னா, இதில் போலீஸுங்கிற பேரில் வந்தவங்க எல்லாம் தங்களுக்கு இருந்த நேம் பேட்சை எடுத்துட்டு முகமூடி போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லுது. இதுதானே உண்மை? போலீஸ் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்கல்ல, குறைந்தபட்சம் போலீஸை இங்கே அடிக்கணும், துப்பாக்கியால் சுடணும், கேஸ் போடணும் இப்படியெல்லாம் சொல்லலை. பட் இவ்வளோ பெரிய போலீஸ் பட்டாளம் இருந்தபோது குறைந்தபட்சம் அதில் உங்கள் பக்கத்தில் அயன் ராடை வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. இரும்பு ராடு தடி அவங்க கையில் இருக்குது. என்ன பண்ணணும்? பிடிச்சிருக்கணுமா வேண்டாமா? பிடிக்கல இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்னது? யார் சொல்கிறா? இவர்கள் வரலாறே பொய் சொல்லுகிற வரலாறு. இவர்களுடைய டிஎன்ஏக்குள்ளேயே இந்த மோசடி என்பது இருந்து கொண்டே இருக்குது. இதில் டாப் டு பாட்டம் எல்லோரும் ஒன்று தான். இங்கே இந்தியாவினுடைய பிரதமர் ஒரே நேரத்தில் காந்தி யார் இந்தியாவின் விடுதலைக்காக போராடியவர், தேசத்தந்தைன்னு சொல்லப்படுற. சரி, கோட்சே யார்? கோட்சே காந்தி சுட்டு கொன்னவர். காந்திக்கும் கோட்சேவுக்கும் என்ன பிரச்சனைனா கொலையிட்டவருக்கும் கொலையானவருக்குமான உறவு இல்லையா? இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது மாலை போட முடியுமா?
ஒரே நபர் இந்தியாவினுடைய பிரதமர் செய்வார். கோட்சேக்கு மாலை போட்டுட்டு அங்கே நான் ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்லுவார். இந்த பக்கம் நான் வந்து காந்திக்கு மாலை, காந்தி சிலைக்கு மாலை போடுவார். இப்படி ஒரு நபர் வரலாற்றினுடைய எந்த கட்டத்திலையாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதுவும் மோடி தான். ஸோ அவருடைய சிஷ்ய கொடிகள் இப்படி தான் இருக்க முடியும். அதனால தான் அவங்க இடதுசாரி அமைப்புகள் என்று சொல்கிறாங்க. சட்டம் அவங்க கையில் இருக்குது. இப்போ நேற்று வரை அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்து ரக்ஷா தளம் நாங்கள் தான் சொல்லிடுச்சு. பிங்கி சௌத்ரி என்கிற நபர், ஆமாம் நாங்கள் செய்தோம், இனி ஒவ்வொரு வளாகத்திலும் இதை செய்யப்போகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து அறிவு ஜீவிகளை கண்டா பிடிக்காது. அது இடதுசாரி அறிவு ஜீவிகள் என்று இல்லை, வலதுசாரி அறிவு ஜீவிகளையும் பிடிக்காது. ரகுராம் ராஜன் யாரு? ஆர்பிஐ கவர்னர். ஆமாம், வலதுசாரி பொருளாதார நிபுணர். அது அவரை தான் கொண்டு வந்தாங்க. சரி, அவராவது காங்கிரஸால் நியமிக்கப்பட்டவர். உர்ஜித் பட்டேல் யாரு? இவங்களால நியமிக்கப்பட்டவர். விராலாச்சாரியா? இவங்களால நியமிக்கப்பட்டவர். அரவிந்த் சுப்பிரமணியம் யாரு? இவங்களால நியமிக்கப்பட்டவர். சமிக்ஷா ரவி யாரு? இவங்களால நியமிக்கப்பட்டவர். இவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணாங்களே, அவங்களாம் வலதுசாரி கருத்தாளர்கள் தானே. அறிவுஜீவிகளை, கேள்வி கேட்பவர்களை, இது சரியா என்கிற கேள்வியை நம்ம பரம்பரையே என்னன்னா, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றது. நீ கடவுளே முன்னால் வந்து நின்னாலும் சரி, அதை கேள்வி கேட்டு உண்மையா இல்லையா என்று சொல்லுகிற மரபு நம்முடைய மரபு. ஆனால் இவங்க கேள்வி கேட்டால் பதில் கேள்வி இவங்களுக்கு கேட்க தெரியாது. நீங்கள் காந்தி மாதிரியான, மகாத்மா காந்தி மாதிரியான ஒரு நபர், அவர் வந்து குண்டடிபட்டு சாகிற அந்த நிமிடத்தில் கூட ஹே ராம் என்று தான் சொன்னார். அடப்பாவி கொண்டுட்டியேன்னு சொல்ல ஏ ராம் என்று தான் அவர் சொல்ல முடிஞ்சது. அந்த நபரை ஏன் சுட்டு கொண்டாங்க? ஒரே ஒரு விஷயம் தானே, ஒரு காலமும் இவர்களால் சங் பரிவாரத்தால் கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொள்ள முடியாத போது கருத்துக்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக கருத்து சொல்கிற நபர்களை போட்டு தள்ளுவதை அவர்களுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் வந்து கௌரி லங்கேஷு, காந்தியாக இருந்தாலும் சரி, கௌரி லங்கேஷாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதே கதி என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அதான் இப்போது சமீபத்தில் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவர்கள்லாம் இந்த பேர்கள்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, வலதுசாரி சிந்தனையாளர்கள், வலதுசாரி பார்வையாளர்கள் சொல்கிறாங்க, சரியாக டெல்லிக்கான தேர்தல் வரும்போது வீழ்ச்சியுற்றிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், வீழ்ச்சியுற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இது போன்ற எதிர்கட்சிகளால் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், பரப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கலவரங்களின் குழந்தைகள் அவங்க. அவங்க நீங்கள் ஒன்று நான் சொல்கிறேன், இந்தியாவில் பல இடங்களில் இடதுசாரி இயக்கங்கள் இருந்தால் போராட்டங்களின் மூலமாக வளர்ந்துருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி எங்கெல்லாம் இருக்குது? கன்னியாகுமரியில் வலுவாக இருக்காங்க. எப்போ இருந்து வளர்ந்தாங்க? மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்னால் வந்தாங்க, அப்படி தானே வளர்ந்தாங்க. இந்தியா முழுவதும் அவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள், இரத்தங்களின் மீது மட்டும்தான் அவர்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கும், கலவரங்களின் மீது மட்டும்தான். குஜராத் அதுதான், முசாஃபர் நகர் அதுதான், பகல்பூர் அதுதான். நீங்கள் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலையிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, கலவரங்களின் மூலம் மட்டுமே தங்களை வளர்த்து கொண்டவர்கள் அவர்கள். அவங்க டெல்லியில் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கு? இல்லையே. அது உடனே நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போகிறான்னு ஒரு கேம்பஸுக்குள்ளோட தான் வந்துருமா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சங்கங்கள் ஒன்று சிஐடியு சிபிஎம்முக்கு எல்லோரும் ஓட்டு போட்டுறாங்களா என்ன? தமிழ்நாட்டில் சிபிஎம்முக்கு இருக்கிற மாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் 40 லட்சத்துக்கு மேலே, அவ்வளோ பேரும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர்னு ஓட்டு போட்டாங்கன்னா 80 லட்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் ரெண்டாவது கட்சி அல்லது மூணாவது கட்சியாக பெரிய கட்சியாக இருக்கணும், அப்படியா இருக்குது? சி, இது அவர்கள் டிஃபெண்ட் பண்ண முடியாத போது சொல்கிறது. அதைத்தானே நான் சொல்கிறேன், நேற்று வரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பிங்கி சௌத்ரி சொல்லியிருக்காரு, இந்து ரக்ஷா தளம் என்கிற எங்களுடைய அமைப்பைத்தான் நாங்கள் அடித்தோம், நாங்கள் தான் குண்டர்கள், நாங்கள் இதை செய்வோன்னு சொல்கிறோம். இப்போ என்ன செய்வாங்க? நேற்று சொன்னவங்கள்லாம் இடதுசாரி மாணவர் அமைப்பு தான் காரணம்னு சொன்னவங்கள்லாம் தூக்கில் தொங்கணும், அதுதானே செய்யணும்? தூக்கில் தொங்கணும்னு சொல்றது சரியா? நீங்கள் பிறகு என்ன நீங்கள் நேற்று வர சொன்னீங்க, உங்ககிட்ட ஏதாவது நியாயம் இருந்திருக்கும்ல? சிடிவி உட்பட பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆசிகோஸ் வந்து ஜேஎன்எஸ்யூ மாணவர் அமைப்பினுடைய தலைவர் அவங்க தானே,
அவங்க வந்து அடிபட்டு இருக்காங்க, ரத்தம் சொட்ட சொட்ட இருக்காங்க. 16 இடத்தில் தையல் போடப்பட்டிருக்கு அவங்க முகத்தை காட்டி. இடதுசாரி அமைப்பினரால் தாக்கப்பட்ட ஏவிவிபி பெண் என்று போடுவதற்கு கூசணம் இல்லை, நீங்கள் பத்திரிக்கை தொழிலை விட்டுட்டு போயிடணும் இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி செய்த நிறுவனங்கள் அது ஒரு பத்திரிக்கை அல்லது ஊடகம் என்று சொல்வதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டவர்கள். நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, முகம் காமிக்காம சொல்றாங்க, பேசுறாங்க, நீங்க வந்து ஊடகம் இப்படி தப்பா நடக்குதுங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு நபரை போடுகிற போது இன்னொன்னு நீங்க ஒண்ணு கவனத்துல வச்சுக்கோங்க, JNSU ஸ்டூடெண்ட் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஊடகத்தில், அதுவும் டெல்லியிலேருந்து செயல்படுற ஊடகம். உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தவங்க யார் யாருன்னு. இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, அவர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு, சீதாராம் யெச்சூரி. நீங்கள் வந்து எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்திக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேசாம முக்கியமான ஆளுமைகள் அங்கேருந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க. எனவே வந்து அங்கே இருந்தவங்கள தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. எனவே ஆசி கோஷை காமிச்சு இவங்க வந்து ஏவிவிபி ஆளு அடித்தவங்க வேற ஆளுன்னு சொல்கிறது என்ன, இதற்கு பெயர் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதற்கு பெயர் என்ன? ஏமாற்று, பெரும் ஏமாற்று, மோசடி, மோசடி. இந்த மோசடியை ஊடகங்களும் சேர்ந்து செய்கிறார்கள். அஃப்கோர்ஸ் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைக்கு. ஆனால் சில பேர் இப்போ இன்றைக்கி இந்து பத்திரிக்கை ஆங்கில இந்து தலங்கம் எழுதியிருக்கிறது. உண்மையிலே வந்து இந்த அட்டூழியத்தின் முகமூடி, அராஜகத்தின் முகமூடி எதுவாக இருக்க முடியும் என்று ஒரு தலைப்புக்கு ஆட்சியில் இருக்கிறவர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்காது என்கிற வாசகத்தோடு இது. நீங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ள இவ்வளோ பெரிய அட்டூழியம் உள்ளே புகுந்து மாணவர்களை தாக்கினாங்க, தாக்கிட்டு அவங்க எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வரும்போது தெருவிளக்கு முழுவதையும் நிற்கிறாங்க, போலீஸ் ஒட்டுமொத்தமாக நிற்கிது, போலீஸினுடைய யார் இதுலேயும் பேட்ச் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கு திட்டமிட்டவர்கள் இதை நடத்தியவர்களை விட விசுவாசமாக இந்த தாக்குதல்காரர்களுக்கு நடந்து கொண்டார்கள். இல்லை, இப்போ பல்கலைக்கழக நிர்வாக குழுவும் சரி காவல்துறையும் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிங்கண்ணா அந்த கலவரத்துக்கு. ஆமாம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சூரப்பாவை நியமிக்கிறதோ இந்த மாதிரியான வெளி மாநிலத்துக்காரங்களை கொண்டாந்து நியமிக்கிறதோ அல்லது அந்த ஒரு பேர் என்ன ஜெகதீஷ்குமார் ஜேஎன்யூவினுடைய வைஸ் சான்சலர், இன்றைக்கி வர பேசியிருக்காரா ஜேஎன்யூ வைஸ் சான்சலர், எங்கேயாவது பேசியிருக்காரா அந்த நபர், எங்கே போனார்? ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவில் நடந்த உடனே அந்த விசி வந்தார்ல, வி ஸ்டாண்ட் வித் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, யாரை கேட்டு போலீஸ் உள்ளே வந்ததுன்னு கேட்டாங்கல்ல. ஒரு அகடமிஷியனுக்கு இருக்கக்கூடிய கெத்து அதானே, இவங்கெல்லாம் உண்மையிலே அகடமிஷியன்ஸ் கிடையாது, அகடமிக் கூன்ஸ். நீங்கள் நிர்வாகத்தை அறிவு சமூகத்தை அழிக்க வந்தவர்கள் இவர்கள். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு இந்த அறிவுத்துறை கருவூலங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமாக பார்த்து அதன் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க. என்ன தேவை இருக்க முடியும்? ஏன்னா அறிவு கருவூலங்கள் குறிப்பாக நீங்கள் ஜேஎன்யூ இருக்கட்டும், அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், மற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் தாக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஆ, அதுதான் அது தேவை என்ன இருக்குன்னா, எப்போதுமே அது வந்து ரீசனிங்கான இடம். அது என்னுடைய கருத்துக்கள் எதுவாக வச்சுருந்தாலும் அங்கே போகும்போது இந்த கேள்வி கேட்பதற்கு நீங்கள் கேள்வி கேட்பது கடந்த கால வரலாறு மட்டும் இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் கேள்வி. நிச்சயமாக. ஆனால் இவங்களுக்கு இவங்க சகிப்புத்தன்மையற்றவர்கள், இவர்களை கேள்வியை யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கேள்வி கேட்டு தர்க்கத்தின் அடிப்படையில் அதற்கு முடிவு வந்தால் இவர்களுடைய தத்துவம் மிக கேவலமானது, இது உலகத்திற்கு அறிவுக்கு பொருந்தாது என்று புரிந்து போகும். இங்கே தான் விமர்சனம் இருக்குது, குறுக்கிட்டு மன்னிக்கலாம். என்னென்னா, இந்த நீங்கள் சொன்ன சகிப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயம் 2012 அந்த மாதிரியான காலகட்டங்கள், அதாவது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் வரைக்கும் இடதுசார் அமைப்புகள் SFI போன்ற இயக்கங்கள் தான் ரொம்ப வலிமையாக இருந்தாங்க மாணவர்கள் மத்தியிலன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதன் பிறகாக ஏபிவிபி வளர்ந்து வர்றாங்க,
ஆனால் எஸ்எஃப்ஐ இருந்த காலகட்டங்களில், இடதுசாரி இருந்த காலகட்டங்களில் வலதுசாரி சிந்தனைகளை சொல்வதற்கும் இடம் இல்லை. குறிப்பாக அரசை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை உள்ளே போய் சொல்லவே முடியாது, அவ்வளோ வன்முறை விளையாட்டங்கள் பண்ணுவாங்க. குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்ண விஷயம், 85-86களெலாம் ஒரு வயலண்ட் மூமெண்ட்டாக எஸ்எஃப்ஐ இருந்ததுலாம் சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய காலகட்டங்கள்லாம் சகிப்புத்தன்மை இருந்ததா? ஏன்னா நீங்கள் வலதுசார் சிந்தனைகளை வரவே கூடாது, அவங்க பேசவே கூடாதுன்னு ஒரு விஷயத்தை போடலாமா? சரியாது. யார் எங்கே எப்போவோ இருந்தது. நாங்கள் ஆதி காலத்தில் பார்த்தோம், அந்த பிளானட்டில் பார்த்தோம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கல்லூரியில் இந்த இடத்தில் இந்த மாதிரி செய்தார்கள் என்று நீங்கள் சொல்லணும்ல. 12-13 யார் காங்கிரஸ் இருந்தது? வரலாதான் அவங்க தானே இருந்தாங்க. அப்போ ஏதாவது நடந்திருந்தா அவங்க தானே பேசியிருந்திருக்க முடியும். சரி, இவங்க வந்தாங்க, இவங்க எந்த ஊரில் சொல்லி இவங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? கட்டாயமாக கருத்தை மறுதளித்திருப்பாங்க, ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப தைரியத்தோடு சொல்கிறேன், அடுத்தவன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்களுடைய நடைமுறையா, அவங்களுடைய சித்தாந்தமாக, எங்களோடதா? நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை 4 மணி நேரத்தில் நிறைவேற்றுறாள், நீங்கள் அதில் 3/4 மணி நேரம் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, ஹோம் மினிஸ்டர் பேசிகிட்ருக்கீங்க, அடுத்தவனே பேச விடல. நீங்கள் பேசக்கூடாது. மற்றவங்க கருத்து கொடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் காங்கிரீட்டாக எக்ஸ் ஒய் இசட் கனகராஜ் இந்த கல்லூரியில் படிக்கிற போது இந்த மாதிரி சொன்னான் அப்படி தானே சொல்லணும். அதை எங்களால் சொல்ல முடியுது, இன்றைக்கி நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியுது. அதுதான் நான் சொன்னேன், இது எல்லாத்தையும் உன்னோட ஒன்று தான் பொருத்தி பார்க்கணும், ஒருத்தருடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். கொலையாளிக்கும் கொலையுண்டவருக்கும் ஒரே நேரத்தில் மரியாதை செய்கிற ஒரு நபரை பிரதமராக நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவரே அந்த அளவுக்கு போய் சொல்வார்னா சாதாரண ஆட்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க? நீங்கள் அவர் இப்போ சொன்னார், அது என்ன, டெல்லியில் குடியுரிமை திருத்த சட்டம் சம்மந்தமாக பேசும்போது, நாங்கள் ஒருபோதும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை பற்றி நாங்கள் பேசவே இல்லைன்னு சாதாரண வார்த்தையில் சொன்னால் கல்வி ஊற்றிட்டாங்கல்ல. 8 டாக்குமெண்ட்டாக அவங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே NDTV எடுத்து போட்டு இந்தா பார் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு நியாயமான மனிதர் என்ன பேசணும், என்ன பேசணும்? இல்லைங்க, நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அது தவறாக சொல்லிவிட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு நேர்மை தேவை, ஒரு அறம் அறம் தேவை. அறம் சார்ந்த அரசியல் நடத்துகிறவர்களால் தான் அதை சொல்ல முடியும். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மற்றெல்லாம் விட்டுருங்க. ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், இன்னொருத்தர் தேவதூதர் சொன்னார், எவர் வேணாலும் சொல்லட்டும். நான் என்ன கேட்குறேன், நேற்று வரை இடதுசாரி அமைப்புகள் தான் இதை நடத்தினார்கள் என்று கூவியவர்கள், அதுக்கு ஏதாவது உங்களுக்கு எவிடன்ஸ் இருந்திருக்கணும்ல? இன்னைக்கு இந்து ரக்ஷா தளம் நான் தான் சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதை நீங்கள் சொல்லணும்ல. என்ன பிரச்சனை? நிச்சயமா அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இது பதில் சொல்லி போகணும்னு கடந்து போகிற விஷயம் கிடையாது. இவர்கள் வழக்கமாக இப்படி சொல்வார்கள், அவங்க கிட்ட இருக்க ஒரு ஆள் சொல்லிட்டான், நாங்கள் தான் அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டதுனால இன்னைக்கு வேற வழி இல்லாமல் அப்படியா அப்படின்னு எல்லாரும் சைலண்ட் மோடுக்கு போவாங்க. மற்றபடி மன்னிப்பு கேட்கணும்ல. ஒரு அமைப்பின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாம் வைத்திருக்கிறோம், அந்த குற்றச்சாட்டுக்கு நம்மகிட்ட ஆதாரமே இல்லாமல் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறோம். சில பேர் கொஞ்சம் பம்மாத்து கூட பண்ணுவாங்க நடுநிலைமை என்கிற பேரில். ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டை வைக்கிற போது இந்த குற்றச்சாட்டை குறைந்தபட்சம் நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு பார்த்துருக்கணுமா இல்லையா? இது இவர்களுடைய வழிமுறை, இதுதான் இவர்களுடைய கொள்கை. மிக முக்கியமாக இந்த மாணவர்கள் வந்து ஒரு அமைதியான முறையில் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த இருக்கக்கூடிய இந்த விடுதிகளுடைய கட்டண உயர்வு போன்ற பலவிதமான சிக்கல்களுக்காக தான் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சாரார் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. வெகு காலமாக ஜேஎன்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 2 இருக்குது, 3 ஆண்டு படிப்பு தான். ஆனால் அங்கே மாணவர்கள் சரியாக படிப்பதே கிடையாது. அங்கே வேண்டுமென்றே அந்த விடுதிகளில் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் அங்கேயே இருக்க வேண்டியது, படிப்பதற்கான சூழலை உருவாக்காமல் இருப்பது, செமஸ்டரில் ஃபெயில் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களாம் தான் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணுறாங்க. மாணவர்களுடைய கல்வி நிலையே இங்கே சரியாக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது சரியான பார்வை. ரொம்ப நல்லா இருக்கிற இவங்க வச்சுருக்காங்கல்ல நிறையா ஸ்கூலு, யார், RSS நடத்துகிற ஸ்கூலு, அதில் படித்த எத்தனை பேர் சயின்டிஸ்டாக இருக்கார், எத்தனை பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு, எத்தனை பேர் உலகத்தரத்தோடு வந்திருக்காங்க. அபிஜித் பானர்ஜி எங்கே படித்தார், நிர்மலா சீதாராமன் எங்கே படித்தாங்க, ஜெய்சங்கர் எங்கே படித்தார்,
அருண்ஜேட்லி எங்கே படித்தாரு? வலதுசாரி அறிவுஜீவிகளோ இடதுசாரி அறிவுஜீவிகளோ அவர்கள் எல்லோரையும் உருவாக்கியது அந்த இடங்களை மறந்துடாது. சீதாராம் யெச்சூரியும் சீதாராம் யெச்சூரி ஜெயநீர். நீங்கள் இதை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் இல்லாதவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அங்கே கொண்டு போய் எல்லா பணத்தையும் கொட்டாங்க. இன்றைக்கி ஹிந்து ஒரு தலைங்கம் எழுதியிருக்காங்க, வழி வழியாக வர்றவங்களும் பணம் மூட்ட வச்சுருக்கவனும் மட்டும்தான் படிக்க முடியும் என்கிறதை மாற்றியது. இந்த மாதிரியான ஒரு 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 பொக்கிசமான இடங்களில் மற்றவங்க போக முடியாதுங்கிறதா, சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகளும் போய் படிக்க முடியுங்கிறத உருவாக்குனது, அதை அழிக்கணும்னு நினைக்கிறேன். அதை கட்டண உயர்வு இல்லை, தேவையில்லாமல் மாணவர்கள் போராடுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கட்டண உயர்வு இல்லை? ஏன் கட்டண உயர்வு கொடுக்கணும்? எதுக்கு கட்டண உயர்வு பண்ணணும்? எல்லாரும் ஏதோ டாக்ஸ் பேயர்ஸ் பண்ணி டாக்ஸ் என்ன வரி கட்டுவோருடைய பணம் வீணாகிறது. வரி மக்களின் வரி பணமே வீணாகுதுன்னு சொல்லுவாங்க. வரி யார் கட்டுறா? நான் கட்டுறேன். நீங்கள் சாதாரண அங்கே போய் படிக்கிற பையன், நான் உப்பு புளி மிளகா அரிசி எது வாங்கினாலும் நானும் வரி கட்டுறேன் தானே. உண்மையை சொல்லப்போனால் வரி ஏய்க்காமல் வரி கட்டுகிற ஒரே பகுதி சாதாரண ஏழைகளை மட்டும். நீ கார்ப்பரேட்டுக்கு ஃபோர்கான் ரெவன்யூஸ்னு கொடுக்குற, ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னு கொடுக்குற, ரிசர்வ் பேங்கில் இருந்து 145,000 கோடி எடுத்து யார் கொடுத்த? அவ்வளோ ரூபாயா நீ வந்து ஜேஎன்யூவுக்கு செலவழிக்கிற? இவர்கள் எல்லோரும் அந்நிய இந்திய பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான குரல். இது ஏங்க ஒரு கல்விக்கு செலவிடுவதை செலவு என்று பேசுகிறதே இருக்குல்ல, அதனுடைய பொருள் என்ன? ஆனால் பெருமுதலாளிக்கு கொடுக்கும்போது எல்லாத்தையும் அடைச்சிக்கிறீங்களே. நீங்கள் கேட்டிருக்கணும்ல, ஆமாம் இந்திய மக்களுடைய வரிப்பணம் சரியாக செலவிடப்படணும். நானும் ஒத்துக்கிறேன். 145,000 கோடி ரூபாயை தூக்கி கொடுக்கும்போது அதுக்கு எதிரான விமர்சனத்தை வைத்தவர்கள் இதில் யாராவது இருக்கிறார்களா? யாரும் இல்லையே. எனவே உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லாதவர்கள் முதல் கல்லை எறியட்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இவங்க மேலே பாறாங்களில் தூக்கி வீசுறீங்க, கொஞ்சம் போல் சப்சிடி கொடுக்குறாங்கன்னா, அதுவும் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் கட்டுகிற வரியோடு அவனுக்கு வரியின் காரணமாக அரசாங்கம் அவனுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தொகை. ஏன் ஐஐடிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? ஐஐடியில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? ஐஐஎம்மில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? அவங்களுக்கு செலவிடுகிற தொகை சராசரி நபருக்கு எவ்வளவு இருக்குது? இங்கே எவ்வளவு இருக்குது? இங்கே சொல்லணும்ல. அப்படி வாங்க நீங்கள் இதை மூடணும் மூடணும்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜேஎன்யூ மூடணுங்கிறது தான் பாஜக நோக்கம் நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஜேஎன்யூ மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவு கருவூலமாக திகழக்கூடிய ஒவ்வொரு அமைப்பையும் இல்லாமல் செய்வது. அது வந்து அரசாங்கத்துக்கு உதவுறதா கூட இருக்கலாம். நீங்கள் பிளானிங் கமிஷன் அப்படி தானே பண்ணலாம். இல்லை அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை முன் வச்சாங்களா? நித்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, பிளானிங் கமிஷனை மூடிட்டு எதுவுமே இல்லாமல் பண்ணிடல. நித்தி ஆயோக்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கான தலைமைகளை உருவாக்குனாங்க, திட்டங்களை வகுத்தாங்க இல்லையா. அறிவின் இடத்தில் சூனியத்தை வைப்பது ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. நித்தி ஆயோக் வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விவரங்களை சேகரிக்கிற அமைப்புகள் அனைத்தும் உடமாக்கப்பட்டது அல்லது இல்லாமல் அடக்கப்பட்டது அல்லது அது அது அதனுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் வெளியிடாமல் செய்தார்கள். அது லேபர் பியூரோவாக இருக்கலாம், என்எஸ்ஓவாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே இல்லாமல் தானே ஆக்குறாங்க. எனவே நீங்கள் எதை வச்சு இதை நிரப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், சூனியத்தை வைத்து நீங்கள் சூனியத்தை வச்சுட்டு அதை நிரப்பிட்டதாக சொல்ல முடியாது, அது ஒன்றுமில்லாது என்பதை சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, தொடர்ந்து நீங்கள் பேசுகிறது, இந்த போராட்டங்கள் பண்ணுறது, உங்களுடைய உரிமைக்கான குரலை எழுப்புறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியாவுடைய ஒரு பிரதமர், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் இவர்களுடைய படங்களை போட்டு ஹிட்லருக்கு இணையாக ஒப்பிட்டு பேசுறது, ஹிட்லரோட படத்தையே போட்டு பேசுறதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரையும் கோயிலில் வச்சு கும்பிட்டுட்டு வரலாமா? நீங்கள் நேர்மையாக பேசணும்ல. இந்தியாவினுடைய பிரதமர் என்று நான் எப்போது மதிப்பேன் என்றால், இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனை மதித்தா தான். அது கான்ஸ்டியூஷன் என்கிறது இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இந்தியன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் சொல்வதனால தான் அவர் எனக்கு பிரதமர். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு நபருமோ மீறுவார்கள், மதிக்க மாட்டார்கள் என்றால் அவர்களை நான் மதிக்க மாட்டேன். உண்மையை நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்தியாவினுடைய தேசிய கொடியை மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம் என்று சொன்னவர் கோல்வால்கர்.
அவர் தான் இவங்களுடைய குருமார். இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னது ஆர்எஸ்எஸ், அதுதான் இவருக்கு குருபீடம். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஏற்க மாட்டோம், மனு தர்மம் தான் இருக்கணும்னு சொன்னது ஆர்எஸ்எஸ், அதனுடைய பிரச்சாரத்தான் இவர். நான் இந்தியாவினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற அதன் அடிப்படையில் செயல்படுகிற ஒருவரை எல்லோரையும் நான் மதிக்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கிற எவரையும், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்கிற எவரையும் நான் ஏற்கவும் மாட்டேன், மதிக்கவும் மாட்டேன். அவர்களுடைய கருத்துக்கு எதிராக போராடுவது தான் ஒரு இந்திய குடிமகனாக அரசியல் சட்டம் எனக்கு அளித்திருக்கிற பணி. நான் அது தேசத்தினுடைய நலனுக்காக செய்வது. நீங்கள் ஹிட்லர் வந்து அவன் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் வெறுக்கிற நபராக, குறியீடாக ஏன் ஹிட்லர் மாறினான், எப்படி மாறினான்? ஆனால் அவன் அதிகாரத்தில் இருந்தபோது ஹிட்லரை கேள்வி கேட்டால் தேசத்தையே கேள்வி கேட்பது, தேச பக்தி இல்லாதவர்களாக இருப்பது என்று தானே சொன்னாங்க. ஏன் ஹிட்லர் இவ்வளோ நாளாக நீடிக்க முடியல? நீங்கள் பொய் சொல்வீங்க, அரசியல் சட்டத்தை வந்து மீறுவீங்க. இந்தியாவினுடைய அரசு கூட்டாட்சி தத்துவம் தான் இந்தியாவினுடைய அடிப்படையான தத்துவம். ஆமாம், நீங்கள் அதை சிதைக்கிறீங்க. மாநிலங்களை துண்டு துண்டாக மாற்றுறாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு அது தோணியிருக்காது. நீங்கள் வந்து பீகாரில் இருந்து, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசத்துலேருந்து, சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா, மொழிவாரி மாநிலத்துக்கு எவ்வளோ பெரிய சண்டை போட்டோம். மொழிவாரி இருக்கக்கூடிய மாநிலங்களை உடைச்சி பிரிச்சுட்டீங்க, சிதைச்சிட்டீங்களே. அவர்கள் அதற்கு எதிரானவர்கள். உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும், நீங்கள் இன்னைக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்கீங்க, ரிப்போர்ட் ஆகிருக்கு இந்து பத்திரிகையில், நீங்கள் என்ஆர்சியை சொல்லி பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளை பிரிச்சிடாதீங்க. இது என்ன வெறும் வார்த்தையா? நீங்கள் இதை சொல்லும்போது உங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே தோணலையா? முதல் முறை படித்த போது நிச்சயமாக உங்கள் மனசு கலங்கியிருக்குமா இல்லையா? குடியுரிமை சட்டம் வந்தால் இதுதான் நடக்கும்னு சொல்லும்போது இப்போ நாங்கள் சொன்னால், ஏன் சார் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நடைமுறையாக இருக்கே, அப்பாவிடமிருந்து பிள்ளையை பிரிப்பது, ஒரு சட்டத்தின் பெயரால் பிரிப்பது எந்த வகையிலையாவது நியாயம் இருக்கா? கூடாது இல்லை. எனவே மோடியும் அமித்ஷாவும் இத்தகைய விமர்சனத்துக்கு உரியவர்கள். அப்படி விமர்சிப்பது என்பது இந்தியாவை பாதுகாப்பதற்கான செயல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான செயல். அதை செய்வது ஒவ்வொரு தேசத்தை நேசிக்கிற இந்திய குடிமகனின் பொறுப்பு என்று நான் சொல்ல வேண்டும். ரொம்ப நன்றி திரு கனகராஜ். உங்களுடைய கருத்துக்களிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும், அதற்கு அனைவரும் கைகோர்த்து உண்டாணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.